Kuşori ya da! தன்னோட எஜமானருடைய குரலை கேட்டதும் இதோ வந்துட்டேன்னு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இந்த கண்ணுக்குட்டி தாவி ஓடி வருது. இந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஜெயந்தி ஐ அப்படின்னு சொல்லிட்டு கோபாலா கேஜே அப்படின்றவர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய மாடுலாம் வளர்க்குறாரு போலங்க. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாட்டோட கண்ணுக்குட்டியோட இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுவார். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அந்த கண்ணுக்குட்டியோட பேர் கிஷோரி போல இருக்கு. கிஷோரி இங்கே வா அப்படின்றாரு. அப்படி சொன்னதும் அந்த கண்ணுக்குட்டி அப்படியே ஓடி ஓடி வருதுங்க. ஒரு நாய்க்குட்டி எப்படி ஓடி வரும் அந்த மாதிரி அப்படியே செல்லமாக ஓடி வருது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு. அது ஓடி வந்து சமத்தாக அந்த பழத்தை சாப்பிடுது. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக பண்ணதில் எஜமானருடைய குரல் கேட்டதும் எங்கே இருந்தாலும் இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓடி வந்து அழகாக பழத்தை சாப்பிட்டுட்டு போகுது. கிராமத்து வாழ்க்கையே ஒரு சந்தோஷம்தான் இல்லை. ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தவங்களாதான் அந்த ஆடு மாடை ட்ரீட் பண்ணுவாங்க, அவ்வளோ செல்லமாக வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட்வுட்ஸில் வந்துகிட்டே இருக்கு. இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. வீண் வேஷம் போடும் கூட்டம் அதை மறப்போண்டா, கொஞ்சம் இரும்பால ரக்க செஞ்சு இனி பரப்போமாடா. இருக்கிறது ஒரு லைஃப்ங்க. இந்த ஒரு லைஃப்ல சாகசங்கள் எல்லாத்தையும் பண்ணி பாத்துறணும். நான் ஒரு அட்வென்ச்சரஸ் ஆன பர்சன் அப்படின்றவங்களுக்கு புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்கை டைவிங் அப்படின்னா பாதுகாப்போட வானத்துல இருந்து அப்படியே குதிக்கிறது, டைவ் பண்றது, பாராசூட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தரையிறங்குறது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக்கி பயங்கரமான அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சாகசங்கள்ல விரும்புறவங்க பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, அவுட்டோர்ல பண்ற அதே சாகசத்தை அப்படியே இன்டோர்ல தரையிலிருந்து காற்றோட உதவி மூலமா மேல பறந்து அங்கிருந்து மறுபடியும் டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு 50 செகண்ட்க்கு ஸ்கை டைவிங் பண்ணா என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல அப்படியே இன்டோர்ல கொடுக்குது. சோ ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரியான இந்த வீடியோ தான் இன்டர்நெட்ல வைரலும் ஆகிட்டு இருக்கு. பிரியா மேக் அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி ஒரு லொகேஷன் எங்க இருக்கு அப்படினு கேக்குறவங்களுக்கும் லொகேஷன அவங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்காங்க. மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய விண்ட்லாம் இன்டோர் ஸ்கை டைவிங் தான் இது. என்னதான் ஃபுல் பாதுகாப்போட ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பக்கத்துல இன்ஸ்ட்ரக்டர்லாம் இருந்தா அட்வென்ச்சர் பண்றவங்களோட முகத்துல நிச்சயமா ஒரு பீதி இருக்கதான் செய்யுது. சோ இந்த மாதிரியான சாகசங்கள்லாம்